நம்மளுடைய சூரிய மண்டலத்துடைய குளிர்ந்த இருண்ட விளிம்பு நோக்கி இப்போ நம்ம ஒரு சின்ன பயணத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது வரைக்கும் கண்டுபிடிச்சதில் ஒரு மர்மமான பொருள்னா கண்டிப்பாக அந்த பட்டியலில் இல்லாமல் இருக்கவே இருக்காது. இந்த சின்ன பொருள் நம்மளுடைய சூரியனை ஒரு முறை முழுதாக சுற்றி முடிக்க 11,000 வருடங்களுக்கு மேலே ஆகும். அதாவது இதை நம்ம வேறு வார்த்தையில் சொல்லணும்னா, இந்த பொருளில் ஒருவேளை நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய ஒரு வருடம் அப்படின்றது 11,000 பூமி ஆண்டுகளுக்கு சமம். கொஞ்சம் வினோதமாக இருக்குல்ல. இப்போ நம்ம செட்னா அப்படின்ற ஒரு ஹைபோதெட்டிக்கல் பிளானெட்டை தேடி போவோம். ஐ எம் லோகபால கார்த்திகேயன், யூ ஆர் வாட்சிங் ஜெனித் ஆஃப் சயின்ஸ். முன்குறிப்பு, இந்த பிளானட் பற்றின முழுமையான தகவல் இன்னும் நமக்கு வரலை. நமக்கு கிடைச்ச டேட்டாவை பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம இந்த பிளானட்டை தேடப்போம். ஸோ இது ஒரு ஹைபோதெட்டிக்கலான பிளானட். அந்த கிரகத்துக்கு போகிற வரைக்கும் நடுவில் இந்த பிளானட்டை பற்றின பல தகவல்கள் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். நம்ம தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இந்த பிளானட்டை நோக்கி போகலாம். செட்னா அப்படின்றது நவம்பர் 14 தேதி 2003 அன்னைக்கு கலிஃபோர்னியாவில் இருக்கக்கூடிய பாலோமர் அப்படின்ற ஆய்வகத்தில் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய வானியலாளர்களான மைக் ப்ரவுன், ஷாட் எட்ருஜிலோ அண்ட் டேவிட் அப்படின்ற மூணு பேர் சேர்ந்து தான் இந்த பிளானட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுவரைக்குமே நம்ம பார்த்த எந்த பொருள் மாதிரி இல்லாமல் இதோடைய கண்டுபிடிப்பு ஒரு அதிர்ச்சியவை ஏற்படுத்தியிருக்கு. செட்னா கண்டுபிடிச்ச நேரத்தில் சூரியன்லேருந்து சுமார் 13 பில்லியன் கிலோமீட்டர் தொலைவில், அதாவது நம்ம ஆஸ்ட்ரானாமிக்கல் யூனிட்ஸில் சொல்லணும்னா 86 ஆஸ்ட்ரானாமிக்கல் யூனிட்ஸ் தொலைவில் இருந்திருக்கு. ஒரு ஆஸ்ட்ரானாமிக்கல் யூனிட்ஸ் அப்படின்றது நம்ம பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள டிஸ்டன்ஸ். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது ப்ளூட்டோ சூரியன்லேருந்து சுமார் 40 ஆஸ்ட்ரானாமிக்கல் யூனிட்ஸ்க்கு குறைவாக தான் இருக்குது. இது ஒரு கைப்பருவில் இருக்கக்கூடிய பொருள் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. முன்னாடி நம்ம ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தோம், ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய பொருள் அப்படின்றது ப்ளூட்டோ தான் அப்படின்னு. ஆனால் அதை திருத்தி எழுதுனது இந்த செட்னா தான். ஆனால் உண்மையிலேயே செட்னாவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணி பார்க்கணும். சுமார் 76 ஆஸ்ட்ரானாமிக்கல் யூனிட்ஸ் வரையும் அதோடைய தொலைதூர தூரமோ அல்லது ஆஃபிலியோன் அப்படின்னு சொல்லக்கூடிய அதோடைய இன்னொரு ஒரு பகுதி கிட்டத்தட்ட 937 ஆஸ்ட்ரானாமிக்கல் யூனிட்ஸ் வரையும் அடையலாம். ஸோ இது வந்து அதிகபட்ச தூரம் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது சூரியன்லேருந்து. செட்னா நம்மளுடைய சூரியனை சுற்றக்கூடிய இந்த விதம் ரொம்ப தீவிரமாக இருக்கும். இந்த கிரகம் சூரியனுடைய சூரிய மண்டல பொருள்லேயே ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு சுற்றுப்பாதையை மேற்கொள்ளக்கூடிய ஒரு பொருளாக இருந்திருக்கு. ஸோ விஞ்ஞானிகள் அதை கண்டுபிடிச்சு ஆச்சரியப்பட்டிருக்காங்க. செட்னா ஒரு டுவாஃப் பிளானட்டாக இருக்கலாம். இங்கே அதிகமான கரிம மூலக்கூறுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதோடைய மேற்பரப்பில் பனிக்கட்டியோட ரொம்ப அதிகமான காஸ்மிக் கதிர்வீச்சுடைய தொடர்பு இருக்கக்கூடிய பல கரிம மூலக்கூறுகள் இங்கே இருக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்திருக்கு. அதுக்கான காரணம் இதோடைய சிவப்பு நிறம் தான். ப்ளூட்டோ அப்படின்ற பிளானட் சூரிய குடும்பத்துடைய இன்னொரு ஒரு ரொம்ப தொலைதூர பிளானட்டாக இருக்குது. அதே மாதிரியான சிவப்பு நிறம் அந்த கிரகத்திலையுமே நம்ம பார்த்துருக்கோம். செட்னா சுமார் 1000 கிலோமீட்டர் அளவுக்கு அதோடைய விட்டம் இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம மதிப்பிட்டுருக்கோம். இது ப்ளூட்டோவோட கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். ஆனால் வானியலாளர்களால் இது ஒரு குள்ள கிரகம் அப்படின்ற அந்த பட்டியலுக்கு வகைப்படுத்தக்கூடிய அளவுக்கு இது பெருசாகவே தான் இருக்குது. இது நமக்கு தெரிஞ்ச நிலவுகள் மாதிரி எதுவுமே இல்லவே இல்லை. இது இந்த சூரிய குடும்பத்துடைய ரொம்ப ரொம்ப வெளிப்புற பகுதியில் இருக்கிறனால அது கொஞ்சம் அசாதாரணமாகவே செயல்படுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. செட்னாவோட இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அம்சம் அதோடைய ரொம்ப ரொம்ப மெதுவாக சுத்தக்கூடிய பகுதி. விஞ்ஞானிகள் இந்த செட்னா அதோடைய அச்சில் ஒரு சுழற்சியை முடிக்க சுமார் 40 நாட்கள் எடுக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது அங்கே ஒரு நாள் அப்படின்றது இங்கே நீங்கள் பூமியில் 40 நாட்கள் இருந்தீங்கன்னா அதுக்கு சமந்தான் அங்கே நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்றது. இது செட்னாவை கடந்த காலத்தில் ரொம்ப விசித்திரமான ஒரு பொருளாக கொண்டு வரதுக்கு முக்கியமான ஒரு விஷயமாகவே இருந்திருக்கு. ஒருவேளை அதோடைய சுழற்சியை மாற்றி ஒரு வேறு ஒரு பொருள் அது மேலே இடிச்சிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கணிப்பு நமக்கு இருக்குது. செட்னா பிளானட்டுடைய கண்டுபிடிப்பு, அதோடைய தோற்றம், அதாவது அந்த பிளானட்டோடைய அப்பீரியன்ஸ் இங்கே இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட்டுக்கு நடுவில் ஒரு விவாதத்தையே உண்டாக்கியிருக்கு. செட்னா இப்போ இருக்கக்கூடிய ரொம்ப நம்ப முடியாத தூரத்தில் ஒரு பிளானட்டாக இருக்குன்னா அது எப்படி அதுக்கு முடிஞ்சிருக்கு? இதுக்கு ஒரு சின்ன தியரியை ஓனமாக கொண்டு வந்திருக்கோம். செட்னா நம்மளுடைய சூரியனால் இன்னொரு ஒரு நட்சத்திர அமைப்பிலிருந்து கைப்பற்றப்பட்ட ஒரு பொருளாக இருக்கலாம். இது ஒரு கோட்பாடு.
பல பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி சூரியன் அதனுடைய ஈர்ப்பு விசையோட காரணமாக ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய வேற ஒரு நட்சத்திரத்தை சுற்றி வரக்கூடிய ஒரு பொருளை இது நம்மளுடைய சூரிய குடும்பத்தில் இழுத்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. உதாரணத்துக்கு, சம்மந்தமே இல்லாத ஒரு விண்கல் நம்மளுடைய பூமியை இரண்டாவது நிலவாக தற்போது தற்காலிகமாக சுற்றிக்கிட்டு இருக்கு. நீங்கள் அதை பார்க்கலையா? அதுக்கான லிங்க் ஐக்கரில் ஷோ ஆகும், நீங்கள் இதை முடிச்சுட்டு பாருங்கள். அதுக்கும் இதுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒற்றுமையே இருக்குது. இன்னொரு ஒரு சாத்தியக்கூற ஒன்று கொண்டு வந்திருக்காங்க இந்த செட்னா பிளானட் பற்றி. சூரிய குடும்பம் உருவான அந்த ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் நட்சத்திரத்தினால செட்னா அப்படிங்கிறது மேபி தாக்கப்பட்டிருக்கலாம். அது இப்போ இருக்கக்கூடிய இந்த நீள்வட்ட வடிவிலான அதனுடைய சுற்றுப்பாதை நீண்டிருக்கிறதுக்கான காரணமாக கூட நம்மளுடைய சூரியனுடைய தாக்கம் இருக்கலாம் அப்படிங்கிறத நம்புகிறாங்க. ஆனால் ரொம்ப பரபரப்பான ஒரு கருதுகோள் ஒன்று, செட்னா ஒரு அசாதாரணமான சுற்றுப்பாதையை மேற்கொள்ளுதுனா இது நம்ம சூரிய குடும்பத்துடைய அவுட்டர் ரீஜன் இருக்கு இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய இன்னும் கண்டுபிடிக்கப்படாத ஒரு கிரகத்துடைய சான்றாக கூட இருக்கலாம். இதை சிலர் பிளானட் 9 சொல்லுவாங்க. ஒருவேளை இந்த பிளானட் 9 அப்படின்றது இந்த கிரகமாக கூட இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு சிலருடைய நம்பிக்கை. ஒருவேளை பிளானட் 9 இருந்துச்சுன்னா அது பூமி மாதிரி பல மடங்கு மாஸ் அதிகமாக இருக்கும். சூரியனில் இருந்து நூற்றுக்கணக்கான ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட்ஸ் தாண்டி அது இருக்கும். இந்த கிரகத்தை நம்ம இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை அப்படின்னாலுமே செட்னாவுடைய சுற்றுப்பாதையை வச்சு ஏதோ ஒரு பெரிய கிரகம் அங்கே மறைஞ்சிருக்கு அப்படின்றதுக்கான ஒரு தடையமாக நம்ம வச்சுருப்பேன். ஒன்று செட்னா வந்து பிளானட் 9 இருக்கலாம், அல்லது செட்னா மாதிரியான வேறு ஒரு பெரிய கிரகம் பிளானட் 9 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சூரியன்லேருந்து ரொம்ப தூரம் தாண்டி இருக்கிறனால இங்கே இருக்கக்கூடிய பல கிரகங்கள் நம்ம இன்னர் பிளானட் அப்படின்னு சொல்லுவோம், அதோடைய ஈர்ப்பு விசையினால் செட்னா முற்றிலும் பாதிக்கப்படாத ஒரு நிலையில் இருக்குது. இது சூரிய மண்டலத்துடைய ஒரு பகுதியில் இருக்குது. அங்கே நேரம் அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசமாக நகரம், மேலும் வெவ்வேறு மாற்றங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் மெதுவாகவே அங்கே நிகழ்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இப்போதைக்கு நம்மளுடைய சூரிய மண்டலத்துடைய விளிம்பில் சின்ன ஒரு மர்மமான மர்மமாகவே இருக்கட்டும். நம்ம வானங்களை தேடி நம்மளுடைய அறிவுடைய எல்லையை தாண்டி போகும்போது சூரிய குடும்பத்துடைய வெளிப்பகுதிகள் வேறு இன்ன ரகசியங்களை வெளிப்படுத்தும் அப்படின்றது யாருக்குமே தெரியாமே இருக்கும். ரொம்ப நேரம் பயணம் பண்ணி இந்த செட்னா பிளானட்டை விசிட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரியான வேறு ஒரு வித்தியாசமான பகுதியில் நம்ம கண்டிப்பாக சேர்ந்து பயணிக்கலாம். இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் நம்ம சேனலில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது 9வது கிரகமாக இருந்தால் நல்லா இருக்குமா இருக்காதா, கருத்து மறக்காமல் சொல்லுங்கள். பை.